ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்று நாம் திருவண்ணாமலையில் உள்ள எட்டு திக்கு லிங்கங்களின் தரிசனங்களையும் மற்றும் அதன் சிறப்புகளையும் பற்றி இப்பதிவில் காண்போம் எங்கள் சேனலுக்கு நீங்கள் புது சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா எங்கள் சேனல் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் எட்டு திசைகளில் தெய்வங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன அந்த எட்டு திக்கு தெய்வங்களும் சிவபெருமானை தொழுது பேறு பெற்றன என்று குறிப்பின்படி எட்டு லிங்கங்களும் இருக்கின்றன ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒரு தனி வரலாறு சிறிய கோவில் மற்றும் தனிச்சிறப்பு இருக்கின்றது அதை நாம் இப்பொழுது விரிவாக காண்போம் கிரிவல பாதையில் முதலாவதாக கிழக்கு திசையில் உள்ளது ஸ்ரீ இந்திரலிங்கம் விண்ணுலகில் தேவர்களின் தலைவனாக விளங்கியவர் தேவேந்திரன் அவருடைய ஒளி தரும் வண்ணம் வஜ்ராயுதம் ஏந்தி ஐராவதம் எனும் தேவ யானையுடன் வாகனத்துடன் காட்சி தருகிறார் தேவேந்திரன் கிழக்கு திசையின் அதிபதியான இந்திரன் பூஜித்த லிங்கமே இந்திரலிங்கம் எனப்படும் ரிஷப ராசி மற்றும் துலா ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாக இது திகழ்கிறது அக்னிலிங்கம் கிரிவல பாதையில் நாம் இரண்டாவதாக பார்க்கவிருக்கும் லிங்கம் அக்னிலிங்கம் எல்லா ஜீவ ராசிகளும் உயிரோடு இருக்கின்றன என்பதற்கு அடையாளம் ஒரு வகை நெருப்பே ஆகும் எனவே அக்னிதான் எல்லாவற்றிற்கும் மூலமாக விளங்குகிறது அக்னி இன்றி வேற எதுவும் இல்லை வேள்வியின் நாயகனாகவே அக்னி கொண்டாடப்படுகிறது அவருக்கு ஏழு கைகள் ஏழு நாக்குகள் என்று புராணங்கள் கூறுகின்றன அனைத்து யுகங்களுக்கும் தொடர் சங்கலியாக வருபவர் அக்னி தென்கிழக்கு திசையின் அதிபதியான அக்னி பூஜித்த லிங்கமே அக்னி லிங்கம் என்று கொண்டாடப்படுகிறது சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது மூன்றாவதாக நாம் பார்க்கவிருக்கும் லிங்கம் யமலிங்கமாகும் தென் திசைக்கு அதிபதி யமன் மரணத்தின் காரணன் பிறவிகள் மாறி மாறி வரும் என்பதை உயிர்களுக்கு உணர வைப்பவன் யமன் உயிர்கள் செய்கின்ற பாவ புண்ணியத்திற்கேற்ப பரிசோ தண்டனையோ கொடுப்பவர் தருமன் எனவே அவனை யம தருமன் என்று கூறுகிறோம் நீதிமான் நெறி தவறாதவர் அந்த யமன் பூஜித்த லிங்கமே எவலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது விருச்சக ராசிக்காரர்கள் வழிபட பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இப்பொழுது நாம் காணும் இடத்தில்தான் இரண்டு சாலைகள் பெறுகின்றன நாம் வலதுபுறமாக சென்றால் மற்ற அனைத்து லிங்கங்களையும் தரிசிக்கலாம் மரங்கள் சூழ்ந்து இருக்கும் இந்த கிரிவல பாதை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பராமரிக்கப்பட்டு வருகிறது இதனால் மனதிற்கு அமைதியையும் கண்களுக்கு ரம்யத்தையும் நமக்கு தருகிறது நான்காவதாக நாம் பார்க்கவிருக்கும் லிங்கம் ஸ்ரீ லிங்கம் ஆகும் இப்போ நாங்க நிறுதி லிங்கத்துக்கு வந்திருக்கோம் தென்மேற்கு திசையில் காவல் தெய்வமாக விளங்குகிறார் ஸ்ரீ நிருதி அரக்கர்களின் மன்னராக நிருதி எமருடன் சேர்ந்து தென் திசைக்கும் காவலனாக இருப்பவர் நிறுதி பிரதிஷ்டை செய்த லிங்கத்தை வணங்கினால் உலகம் சார்ந்த தொந்தரவுகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது மேஷ ராசிக்காரர்கள் வழிபட பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கொளமிகு கரியது பிடியதனோரு கொடுதனடி ിപെടുമർ വടികൊടുതടി വഴിപെടുമ ഇടർ കടികണ പതിവ ആരുളിനൻമികണ പതിവ மற்றும் நாம் பார்க்கவிருக்கும் லிங்கம் ஸ்ரீ ஆகும் இப்பொழுது நாம் வருணலிங்கத்தில் இருக்கிறோம் மேற்கு திசைக்கு அதிபதி ஸ்ரீ வருணன் மன மகிழ்ச்சிக்கும் ரசிகத்தன்மைக்கும் அதிபதியாகி மனிதர்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறவன் ஸ்ரீ வருணன் இவர் தான் ஆறுகள் ஏரிகள் குளங்கள் நீர்நிலைகள் கடல்கள் எல்லாமே உள்ளன மகர வாகனம் கொண்ட இந்த வருண பகவானின் கண் என திகழும் சூரியன் மகர ராசிக்கு வரும்பொழுது மகர சங்கராந்தி என தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது வருண பகவான் பிரதீட்சை செய்த வருணலிங்கத்தை வணங்கினால் வாழ்வில் ரசனை கூடும் மகிழ்ச்சி அதிகமாகும் என்று நம்புகிறார்கள் மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் வழிபட பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆறாவதாக நாம் பார்க்கவிருக்கும் லிங்கம் ஸ்ரீ லிங்கம் இப்பொழுது நாம் வாயுலிங்கத்தில் இருக்கிறோம் வடமேற்கு திசைக்கு அதிபதியாகவும் காவல் தெய்வமாகவும் விளங்குவது வாயு காற்றின் அதிபதி மான் வாகனம் கொண்டு இந்த இயக்கத்திற்கு உறுதுணையாக இருக்கிறார் வாயு பகவான் இந்த வாயு பகவான் பிரதீட்சை செய்து வழிபட்ட லிங்கமே வாயு லிங்கமாக திகழ்கிறது இவரை வணங்கினால் அயராத நிலையும் அசராத மனமும் கிடைக்கும் மனோபலம் பெற விரும்புபவர்கள் வாயுலிங்கத்தை வழிபட அவசியமாக இருக்கின்றது கடகராசிக்காரர்கள் வழிபட பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது ஏழாவதாக நாம் பார்க்கவிருக்கும் லிங்கம் ஸ்ரீ குபேர லிங்கம் இப்போ நாங்க குபேரலிங்கத்தில் இருக்கிறோம் வடக்கு திசைக்கு அதிபதியாகவும் உலக செல்வத்திற்கெல்லாம் தலைவராகவும் விளங்குபவர் ஸ்ரீ குபேரர் குதிரை முகத்து கிர்ணர்களின் அரசனான குபேரனை ஏக விங்கன் என்று கூறுவார்கள் சிவபெருமானுக்கு மிக நெருங்கிய தோழர் என்ற குறிப்போடு சிவசகா என்று அழைப்பதும் வழக்கம் இவர் மூன்று கால்கள் எட்டு பற்களும் உடையவராக காட்சி தருகிறார் பிரபா வசுதாரா வசுஸ்தலி என்றெல்லாம் அழைக்கப்படும் இமயத்தின் தலைநகரான அலஹாவியில் மனைவி தனதமூரா மகள் யக்ஷியுடன் வாசம் செய்யும் ஸ்ரீ குபேரனால் பிரதீட்சை செய்யப்பட்டு அவரால் வழிபட்ட சிவலிங்கமே ஸ்ரீ குபேரலிங்கமாக விளங்குகிறது சகல ஐஸ்வர்யங்களையும் தருகின்ற குபேரலிங்கத்தை வழிபடுபவர்கள் குபேரனைப் போல வாழ்வார்கள் என்று நம்பப்படுகிறது தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் வழிபட பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கிரிவல பாதையில் எட்டாவது லிங்கமாக நாம் பார்க்கவிருப்பது லிங்கமாகும் இப்போது நாம் இருப்பது லிங்கம் வடகிழக்கு திசை அதிபதியாகவும் சிவஸ்வரூபமாகவும் உடல் முழுவதும் திருநீரு பூசி செம்மையான திருமேனியுடன் காட்சி அளிப்பவர் ஸ்ரீ ருத்ரன் ஆவார் சிவபெருமானின் ஏழு ருத்ரர்களின் காட்சி தரும் ருத்ரன் அவரால் பிரதீட்சை செய்து வழிபட்ட லிங்கமே லிங்கம் என்பது குறிப்பு இவரை வழிபட்டால் ஈசனின் அருளால் ஞானம் தெளிவு இவை எல்லாம் தோன்றுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக கூறுகின்றனர் மிதுனம் மற்றும் ராசிக்காரர்கள் வழிபட பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவலிங்க வடிவமாக அமைந்துள்ள திருவண்ணாமலையை சுற்றி இந்த அஷ்டலிங்க வாகை அமைப்பு சிவபெருமானை வழிபடுவதாக அமைந்துள்ளது இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததை நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆன்மீக வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்